இன்றைக்கி வந்து வாஸ்து நாள் இல்லையா, இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குறாங்க, வாடகை வீட்டுக்கு வாஸ்து உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வீட்டுக்கு வாஸ்து உண்டு, அந்த வீட்டில் யார் இருக்காது, உங்கள் வீடா இல்லை வாடகை வீடாங்கிறது ரெண்டாவது தான். அப்போது அந்த வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வாஸ்து உண்டு இல்லையா. அப்போ அந்த வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் அது வாஸ்து பார்த்துருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன், நாளைக்கு இந்த வாடகை வீட்டில் இருக்கோம், நாளைக்கு சொந்த வீடாக மாறமாட்டோமா இல்லையா. அதனால் வாடகை வீடு இருக்கிறவாளுக்கும் இந்த வாஸ்து பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து மொத்தம் வாஸ்துவில் வந்து சில பிராயஷ்சித்தங்கள் அப்படிங்கிறது இதாகுமா, எப்படி எப்படி பிராயஷ்சித்தங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, ஒரு விஷயத்தை இடித்து அல்லது சரியாக்கி கட்டுவது, இது ஒரு வகையான பலன்களை கொடுக்கக்கூடியது. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாஸ்து ரீதியாக நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். இல்லை சார், நான் வந்து இடிச்செல்லாம் கட்ட முடியாது, வேறு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த பரிகாரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், அந்த எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தீபங்கள் ஏற்றுறது. தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதுலேயும் பார்த்துட்டுலாம் வைதிக வாஸ்து நம்ம சொல்கிறது பூர்ண கும்பம் அந்த இடத்துல வச்சு ஒரு தீபத்தை டெய்லி ஏற்றிவாங்கன்னு சொல்லுவோம். அப்படி ஏற்றும் பொழுது நிச்சயமாக ஒரு வேளை அக்னி மூலையில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, ஒரு வேளை பார்த்துட்டு வாயு மூலையில் பிரச்சனையாக இருக்குது, ஒரு வேளையில் பார்த்துட்டுன்னா ஈசான்ய மூலையில் பிரச்சனை. வாயு மூலையில் பிரச்சனையாக இருக்கும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தண்ணி, அதாவது அந்த பூந்தொட்டி தண்ணின்னு சொல்லுவோம், அதில் ரெண்டு புஷ்பத்தை போட்டு காசு போட்டு அந்த இடத்துல பரிகாரங்களுக்காக வைக்க சொல்லுவோம். அந்த இடத்துல தீபம் ஏற்ற வழக்கங்களை வச்சுருப்போம். இது இரண்டாவது விதமான வாஸ்து ரீதியான பரிகாரங்கள். மூன்றாவது பார்த்துட்டோம்னா வாஸ்து யந்திரம். இந்த வாஸ்து யந்திரங்கிறது ரொம்ப விசேஷகரமான யந்திரம். யந்திரம், மந்திரம், தந்திரம்ங்கிற மூன்று விஷயங்களில் யந்திர நியமனம்னு ஒன்று இருக்குது. இந்த யந்திர நியமத்தில் ரொம்ப அழகாக சுவாமியினுடைய விக்கிரகத்துக்கு கீழே கூட யந்திரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த யந்திர பிரதிஷ்டைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. இது வாஸ்து ரீதியாக பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். வாஸ்து சாந்தி ஹோமம்னு சொல்லுவாங்க. இந்த வாஸ்து சாந்தி ஹோமங்கிறது ரொம்ப விசேஷகரமான ஹோமம். அதாவது இதில் வந்து பார்த்தாங்க பூசணிக்காய், எட்டு இடத்துல வச்சு கற்பூரத்தை ஏற்றி பூசணிக்காய் வைத்து வழிபாடு, வாஸ்து பதம் போடுவாங்க. இந்த வாஸ்து பதம் போட்டு நாலு இடத்துல திரிசூலம் வரைஞ்சி அழகாக இந்த வாஸ்து ஹோமம் பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. நாமளே நிறைய இடங்களில் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி அந்த வாஸ்து ஹோமம் அந்த வீட்டில் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா, எந்த மூளை நமக்கு வீட்டில் சரியில்லையோ அதற்குண்டான அதிதேவதா பிரதி தேவதா அப்படிங்கிற சொல்லக்கூடிய தேவதை, அதற்குண்டான தெய்வங்களை வணங்குவது நிச்சயமாக அந்த வாஸ்து ரீதியான குறைபாடுகள் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு விஷயம். ஆக வாஸ்து ரீதியாக உங்களுக்கு பரிகாரங்கள், வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய பரிகாரங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய குறைகள் தீர்க்கும் அற்புத பரிகாரங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம். ஆக உங்கள் வீடுகளில் இது இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ வரைக்கும் நான் சொன்ன பிராயஷ்சித்த முறைகளை கடைபிடிங்க. நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு எபிசோட் பத்து எபிசோட் சொல்கிற அளவுக்கு இதில் விஷயங்கள் இருக்குது. பட் ரொம்ப குறுகி நம்ம சொல்லணும்னு இதில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய வீடுகளில் நம்மளுடைய வாஸ்து டீம், வைதிக வாஸ்து டீம் போய் பார்த்து இத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்க லைஃப்பில் இருந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரங்கள் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாள் பரிகாரங்கள் வந்து ஒரு வேளை இது செஞ்சால் வாஸ்து சரியாயிடுமான்வா. நீங்கள் ஸ்ரீருத்ரத்திலேயே சுவாமிக்கு வந்து வாஸ்துவாய ச அப்படிங்கிற மந்திரமே வருது. ஆக நிச்சயமாக இது அற்புதமான சில விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த பிராயஸ்த முறைகள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சரி, விஎஸ்எம் கிளாஸ் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணோம், நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறது. அதே போன்று பிப்ரவரி மாதம் 15-16 இந்த தேதிகளில் சாது யாத்திரை, இந்த சாது யாத்திரை அன்னம்பாளிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். மகேஸ்வர ஹோமம் பண்ணுறோம். இதில் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்காங்க, கலந்துட்டுருக்காங்க, மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறவா, அஸ்ட்ராலஜி டீம் எனக்கு நாள் குறிக்கிறது, குழந்தைக்கு திருமண விஷயங்கள் குறிக்கிறது, திருமணம் பொருத்தம் பார்க்கறது, அதே போன்று பார்த்துட்டேன்னா முகூர்த்த நாள் குறிக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக வந்து நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உடனுக்குடனே உங்களுக்கு உண்டான பலன்கள் சொல்கிறாங்க. இதில் நீங்களும் என்னுடைய ஜாதகம், என்னுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற 7397394829 7358409425 இந்தனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா வெச்சுவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட சாம்ராட் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள்.